பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாள்கள் நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான விநாயகர் சதுர்த்தி விழா வரும் செப்டம்பர் 13 நடைபெற உள்ளது. காரைக்குடி அருகே உள்ள பிள்ளையார்பட்டியில் உள்ள பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் கோயில் உள்ளது. குடவரை கோவில்களில் ஒன்றானதும் வரலாற்று சிறப்புமிக்கதுமான இந்த கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடக்கும். இந்த ஆண்டிற்கான சதுர்த்தி விழா மூலவருக்கு முன்பு உள்ள கொடிமரத்துக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு தர்பைப்புல் அலங்காரம் செய்து கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி நாள்தோறும் திருவீதி உலா நடைபெறும். 8ஆம் நாள் திருவிழா நாளன்று வருடத்திற்கு ஒருமுறை சந்தனகாப்பு அலங்காரம் செய்யப்படும். அன்றைய தினம் மாலையில் தேரோட்டம் நடைபெறும். விநாயகர் சதுர்த்தி அன்று 16 படி அரிசி மாவு, வெல்லம், ஏலக்காய் போன்ற வாசனை பொருள்களை கொண்டு ராட்சச கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு படையல் செய்த பிறகு சதுர்த்தி விரதம் இருந்த பக்தர்களுக்கு அந்த கொழுக்கட்டை பிரசாதமாக வழங்கப்படும். விநாயகர் சதுர்த்தி அன்று காலை குளக்கரையில் தீர்த்தவாரி உற்சவமும் இரவு 11 மணிக்கு பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவும் நடைபெற உள்ளது.